பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன் செயல் பகுதி தண்ணீர் இல்லாத தமிழ். தமிழ் நிலத்தின் பெரிது வானிலும் உயர்ந்தென்று கடலின் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர். நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்றுதான் பாடமாக அமைக்கப்பட்டுள்ளது. அணிலக்கணம் இயற்றிய தண்டி அலங்கார உரைமேற்கொள் பாடல் பாடப்பகுதியில் இருக்குது. இதில் பொருள் பார்த்துட்டு அப்புறம் செயல் பகுதிக்கு போகலாம். மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி கடலால் சூழப்பட்டு உலகத்தின் புறையிலே போக்குவது கதிரவன். அதனைப் போலவே பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமையினும் அகையிலை போக்குவது தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழியை கதிரவனுக்கு இணையாகவும் சொல்லி கதிரவனை உயர்வானதும் சொல்லி புலவர் பாடலில் சொல்லியிருக்கிறார். இந்த பாடலில் பயின்றுள்ள அணி வேற்றுமை அணி. வேற்றுமணி என்பது ரெண்டு பொருள்களுக்குள்ளே ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அதை வேறுபடுத்தி காட்டுறது தான் வேற்றுமை அணி. இது வந்து தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையுள்ள ஒற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா இருளை போக்குவது. கதிரவன் வந்து புறையிரலை போக்கும், தமிழ் அகையிரலை போக்கும். இதில் வேற்றுமை என்னன்னு பார்த்தோம்னா கதிரவனை விட தமிழ் தண்ணே இல்லாத என்று வேறுபடுத்தி சொல்லியிருக்கிறார். செயல் பகுதி. ஓங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழிலில் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதில் ஒன்று ஏனேது தண்ணீர் இல்லாத தமிழ். ஓங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, அது மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றும் கதிரவன், அதை கடலால் சொல்லப்பட்ட உலகத்தின் புறையிலே நீக்கும் ஏங்கொழிலில் ஞாலத்து இருளற்றும் உலகத்தின் இருளை நீக்கும் கதிரவன். ஆங்க ஒற்றுள் மின்னே தனியாளி வெங்கதில் ஒன்று ஏனையது தண்ணீர்ல தமிழ். இப்போ கதிரவன் எப்படி புறையில போக்குமோ அதனை போலவே தமிழ் மொழியானது மக்களின் அறியாமையிலும் அகையிலையும் போக்கக்கூடியது. இது வந்து கதிரவனோட உயர்வானது என்று இப்பாடல் கூறுகிறது. நம்ம செயல் பதி படிக்கும்போது அந்த செயல் என்ன அணி இருக்குது, இலக்கண குறிப்பு, பகுபதி இலக்கணம், இதெல்லாம் சேர்த்து படிக்கிறது நல்லது.